योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। இந்த அருள் சாதாரண அருள் அல்ல, பேரருள். எத்தனையோ ஜென்மங்களுக்கு பிறகுதான் நமக்கு இறைவனிடம் ஒரு தொடர்பு வரும், அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரும், அதற்குரிய சந்தர்ப்பம் வரும். அதை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒருவர் வருவார். அந்த தெய்வமே குரு வடிவில் வந்து நம்மை அணைத்துக் கொள்ளும், நம்முடைய வாழ்க்கையை நடத்தி தரும். நாம் எத்தனை ஜென்மங்களில் செய்த புண்ணியமோ நமக்கு இந்த திவ்ய மங்கள நாமம் யோகி ராம் சரத்குமார் கிடைத்திருக்கிறது. இந்த நாள் முழுவதும் மங்களமாய் இந்த நாமத்தினால் இதை நிரப்பி இதை புனித நன்னாளாக மாற்றுவோம். இன்றைய பிரார்த்தனையை பகவானுடைய பாதங்களில் சமர்ப்பித்துக் கொள்வோம். பகவான், நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களிடம் இறங்கி வேண்டிக் கொள்வது, தாங்கள் பெரும் மனது கொண்டு பெரும் கருணையோடு குறுக்கிட்டு இந்த மனித குலத்தை இந்த கொடிய நோய்களின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும். தர்ம வழியில் ஒரு சகஜ நிலையை கொண்டு வர வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தங்களால் தான் விளக்க முடியும். தாங்கள் எப்படியோ எங்கள் மனதுகளில் நுழைந்து தங்களுடைய திருநாமத்தினால் எங்கள் மனதில் உள்ள வேண்டாத பயம், கோபம், துக்கம், போட்டி மனப்பான்மை, பொறாமை, தேவைகளை விட்டு ஆசைகளாய், அதை பேராசைகளாய், பிறகு தேவைகளாக அதை மாற்றிக்கொண்டு அவதிப்படும் எல்லோருடைய மனத்திலிருந்தும் இந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழிக்க வேண்டும். பரவிக்கொண்டிருக்கும் வியாதிகளை உடனடியாக தடுத்து நிறுத்தி அதற்கான தடுப்பு ஊசிகளில் தாங்கள் புகுந்து வேலை செய்து இந்த கிருமி கூட்டங்களை முற்றிலும் அழிக்க வேண்டும். வாழ்க்கையே ஒரு போராட்டம். இந்த போர்க்களத்திலே இறங்கி நமக்காக சுயநலத்தோடு போராடி கொள்ளாமல் மற்ற உயிர்களை நினைத்து மற்றவர்களுடைய நலனுக்காக இந்த நோயை எதிர்த்து எத்தனையோ கஷ்டங்களுக்கிடையே தங்கள் உயிரை பணயம் வைத்து மற்ற உயிர்களை காப்பாற்றி கொண்டிருக்கும் அத்தனை தொண்டர்களுக்கும் நாங்கள் பெரும் பாதுகாப்பையும் இல்லாவித நலனையும் அளிக்க வேண்டும். பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி அதற்கு ஒரு ஏற்றம் தர வேண்டும். எல்லாவற்றுக்கு மேல் தங்களிடம் மீண்டும் மீண்டும் நாங்கள் யாசிப்பது, தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை சதா உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாமம் கூட வீணாகாது என்பதை மனதில் நிறுத்தி நாங்கள் சொன்னால் உங்களை அது சந்தோஷப்படுத்தும், அதனால் எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மலரும் என்ற நினைவோடு தங்கள் கைகளில் மட்டுமே ஒரு சிறந்த கருவியாக நாங்கள் செயல்பட வேண்டும். அந்த நினைவு எப்பொழுதும் எங்களுக்கு இருக்க வேண்டும். அத்துடன் அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் அந்த பேரானந்த பெருநிலை, முற்றிலும் இறைவனோடு ஒன்றிய நிலை எங்களுக்கும் வர வேண்டும். தங்கள் கருணையினால், தங்களுடைய நாமத்தினால் எங்கள் மனம் தூய்மையுற்று எல்லாவற்றிலும் தங்களுடைய இருப்பையும் எல்லா நிகழ்வுகளிலும் தங்களுடைய லீலைகளையும் கொடிய துன்பங்களில் கூட தங்களுடைய கருணையை மட்டுமே பார்க்கும் அந்த உயர்ந்த
சிந்தனை உயர்ந்த மனப்பான்மை எங்களுக்கு வர வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எங்கள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஜெய் ரவிராசகுமார்.